யோ லோகி, என்னையா நீ 100% உன்னோட படம்னு சொன்னாலும் சொன்ன, இப்படி ஒவ்வொரு ஃப்ரேமும் தெறிக்க விடுற மாதிரியான விஷுவல்ஸை வச்சுக்கிட்டு மிரட்டி விடுற மாதிரியான வில்லன்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து படத்தையே ஒரு மாதிரி ஒரு ஃபிளேவர்ல எடுத்துட்டு போய் விட்டுருவோம் போலகுது. எஸ், அக்டோபர் 19 நம்ம எல்லாரும் லியோ படத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோமோன்ற பேர்ல இவர் பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் படத்து மேல இருக்கிற ஹைப்பை இன்னும் இருக்கு இருக்கு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒர்த்தா இருக்குது. நான் ரெடி தான் பாட்டில் இருக்கிற விஷுவல்ஸ், அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் டீ கோட் பண்ணி முடிச்சு கொஞ்ச நாள்லயே ஆண்டனி தாசை இறக்கி விட்டாப்ல. சஞ்சய் தத் அந்த மனுஷன் வேற மாதிரியான ஒரு விஷுவல்ல வந்து தம்ம வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்றது மட்டும்தான் இருக்குது. அவ்வளவு ஃபயரா இருக்குது. கட் பண்ணா இன்னைக்கு ஹரால்டு தாஸுடைய ப்ரோமோ அர்ஜுன் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு மாசா காட்ட முடியுமோ வில்லனசித்தோட அந்த அளவுக்கு செதுக்கி வச்சிருக்காப்ல லோகேஷ் கனகராஜ். சீரியஸ்லி ஒரு 40 செகண்ட்லாம் இந்த ப்ரோமோவே இருக்குது. தெறிக்க தெறிக்க ரத்த கலரியோட ஒரு வில்லனசித்தை காட்டிட்டு போற மாதிரியான ஒரு விஷுவல் இது. அணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மரண மாசா இருக்குது. இந்த 40 செகண்ட் ப்ரோமோக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்கன்றதையும் அப்படியே டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்தலாம். அதுக்கு முடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்தல நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். This is Dude Ashwin. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க வீடியோ பார்த்தீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். एक्चुअली ஆண்டனி தாசுடைய ப்ரோமோ கட்டுக்கே வீடியோ பண்ண முடியல, ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டேன். காரணம், நான் இங்க சென்னையில் கிடையாது, ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அங்க பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய டீடைல்லாம் இருந்தது. நம்ம வந்து தாசன் கோன்ற மாதிரி தான், நான் ரெடி தான் பாட்டில் வந்து விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம். அந்த சிகரெட் ஃபேக்டரி செட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. சோ அந்த தாசன்றது வந்து ஆண்டனி தாசு தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கற மாதிரி நல்லாவே தெரிஞ்சது. சஞ்சய் தத் தான் மெயின் வில்லன்றதையும் இந்த சிகரெட் கம்பெனி அதை சுத்தின இருக்கிற விஷயங்கள், அதுக்குள்ளார இருக்கிற கேங் வார்கள், இந்த டொபாக்கோ அதை ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல கன்வே ஆச்சு. இப்போ ஹரால்டு தாஸுடைய ப்ரோமோ அர்ஜுனுடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேர்லயே ஆண்டனி தாஸ் ஹரால்டு தாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ப்ரோமோல அர்ஜுனுடைய என்ட்ரிக்கு அவ்வளவு மாசு இருக்குது. ப்ரோமோ ஓபன் பண்ணதுமே விண்டேஜ் ஸ்டைல்ல இருக்கிற மெர்சிடஸ் பென்ஸுடைய பழைய கார்ல வந்துகிட்டு இருக்காப்ல. எக்ஸாக்டா அந்த ஃபேக்டரிக்குள்ளதான் வராப்ல. சுத்தி இருக்கிற அல்லக்கை எல்லாமே கார்ல வர அர்ஜுன் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல கன்வே ஆகுது. சோ தாஸ் என்ற ஒரு கம்பெனி, தாஸ் அண்ட் கோ அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத ஒரு காரணத்துக்காக தான் தாஸ் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. இந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏபி ஆந்திர பிரதேச ரெப்ரசென்ட் பண்ணுது. மேபி அர்ஜுன் அவர்கள் ஆந்திராவில் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், இல்ல இந்த சம்பவமே ஆந்திராவுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கன்வே ஆகுது. கார்ல இருந்து இறங்கி வர ஷாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்ல ஃபேக்டரிக்குள்ளார ஸ்லோ மோஷன்ல மாசா நடந்து வர மாதிரியான ஒரு பேக் ஷாட் காட்டுறாங்க. சோ இந்த விஷுவலுமே வில்லனிசத்தை கூட ஸ்டைலிஷா காட்ட முடியும்ன்றதை வந்து லோகி கிட்ட இருந்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு தரமா இருக்குது. எனக்கு ஒரு செகண்ட் இந்த பேக் டிராப்ல இந்த ஹேர் ஸ்டைல், இந்த கிரீன் கலர் ஷர்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணா மாஸ்டர்ல டிரான்ஸ்பர்மேஷன் சீன் கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் தளபதி விஜய் அவர்கள் வச்சிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு பேக் ஷாட் தான் இதுல தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்கு அடுத்த ஷாட்ல வந்து உள்ளார ஹெரால்டு வந்து உள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை டீல் பண்றதுக்காக வந்திருக்கணும், ஏதாவது ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கணும். உள்ள ஒர்க் பண்ற எல்லா ஒர்க்கர்ஸும் அங்க கூடி நிக்கிற மாதிரி தான் தெரியுது. பேருக்குன்னு வந்து சிகரெட் ஃபேக்டரி நடத்திட்டு உள்ளுக்குள்ளார கட்ட பஞ்சாயத்துல இருந்து கேங்ஸ்டர் வேலைகள் இல்ல தொழில் போட்டி அப்படின்ற மாதிரி கேங் வார்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்குதுன்னு தான் தெரிய வருது. அண்ட் நான் ரெடி தான் பாட்லயுமே இந்த மாதிரியான விஷுவல்ஸும் லிரிக்ஸும் நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டு போயிருந்தது. சிங்கிள்ஸ் இல்ல கும்பல் சண்டை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் இந்த ஃபேக்டரிக்குள்ளார நடக்கிற விஷயங்களை கன்வே பண்ற மாதிரி தான் இருந்தது. சோ இந்த விஷுவல பாக்குறதுக்குமே அப்படிதான் தோணுது. அர்ஜுன் அவர்கள் கையில ஒரு கம்பிய கத்தியான் தெரியல, சரியா விஷுவல் கன்வே ஆகல. ஏதோ ஒண்ணு வாங்கி அடிக்கிறதுக்காக போறாரு. முன்னாடி கையில கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சரக்க ஊத்தி கொடுத்து டார்ச்சர் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் பார்க்கும் போது அர்ஜுன் அவருடைய கேரக்டர் வந்து சஞ்சய்தோட தம்பியா இருக்கிறதுனால சோ செகண்ட் கிரேட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அர்ஜுன் அவர்கள் பாத்துக்கிட்டு இருக்கணும். பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும் சஞ்சய் தத் அவர்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே கட் பண்ணா இதே மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் தான் வந்து கைதி படத்துல இருக்கும். அடைக்கலம் இருப்பாப்ல, அடைக்கலத்துக்கு தம்பியா அர்ஜுன் தாஸ் அங்க அன்பா இருப்பாப்ல. அன்பு தான் வந்து எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிட்டு இருப்பாப்ல. அடைக்கலம் வந்து ஆர்டர் போற ஒரு மொமெண்ட்ல இருப்பாரு. சோ அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான் இதுலயும் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அங்க இருக்கிற கேங்ஸ்டருக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருக்கணும், இல்ல அர்ஜுனுடைய ஆட்களே ஏதாவது ஒரு எக்குத்தப்பான விஷயத்தை இவங்களுக்கு எதிராக பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் கன்வே ஆகுது. அது தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் அவர்கள் கத்தி எடுத்து இல்ல சுத்தி எடுத்து அடிக்கிறாரு, அடிச்சு பொழகிறாரு, கதறானுங்க. ரொம்ப ராவான விஷுவல்ஸும் வைலன்ஸும் இந்த படத்துல நிறையவே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. இந்த ப்ரோமோ கட்டுமே அதை அடிக்கும் போது அந்த கத்திர மொமெண்ட்ல வந்து கட் பண்ணி அடுத்த கட்டுக்கு எடுத்துட்டு போறதுலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அர்ஜுன் அவர்கள் அந்த வெப்பனை எடுத்து அடிச்சு கையை கிழிச்சு விடுறாப்ல, எல்லாம் கதறானுங்க. ஒரு கட்டுல நான் பார்க்கும் போது அது சாண்டி நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்கும்போது அது வேற ஆள் மாதிரி தெரியுது. ஒருவேளை சாண்டியா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணிக்கிட்டே இருக்குது. அவன் கத்துறதுனால அவன் ஃபேஸ் சரியா ரியாக்ஷன் தெரியல. அர்ஜுன் பக்கத்துல வந்து பாபு ஆண்டனி அவர்கள் இருக்கிறாப்ல. பாபு ஆண்டனி வந்து இந்த வில்லன் கேங்ல ஒரு முக்கியமான ஆளு. இதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர்ல பாபு ஆண்டனி எக்கச்சக்கமான படங்களை பண்ணிருக்காரு. சோ பாபு ஆண்டனியும் சஞ்சய் தத்
சமூகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அடியாளு அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்னு தெரியல, ரொம்பவே ஹைப்ல போகுது. ஒவ்வொரு காஸ்டிங்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்கு. இந்த படத்துல சின்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரியான ஆட்களே இருக்க மாட்டாங்க போல. சின்ன ஒரு சில ஒரு ஷார்ட்ல வந்திருப்போனாலும் எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் உள்ள கொண்டு வந்திருக்காரு லோகி. சோ படம் வந்து கூஸ்பம்ஸ் கொடுக்கிறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அர்ஜுன் அவர்கள் அடிக்கிற ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுனை பார்த்ததுக்கும் இந்த படத்துல அர்ஜுனை பார்க்கறதுக்கும் நல்லவே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. லோகி அவர்கள் ஒவ்வொரு கேரக்டரையுமே அவருடைய ஸ்டைல் எடுத்துட்டு வருவாப்ல. இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படத்திலையும் மேனரிசத்தை டோட்டலா மாத்தி வச்சிருந்தாப்ல. அர்ஜுன் அவர்கள் மேனரிசம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்றதுலயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அடிலாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரத்த கலையோட தம்ம வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு மாசா இருந்தது. என்னங்கடா ப்ரோமோலயே இந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்கறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. டு பீ ஃபிராங்க், ஏனா அந்த பேக் ஷாட்ல திரும்பி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அனிருத்தோட RR தரமா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆண்டனி தாஸ்ோட ப்ரோமோலயும் இதே மாதிரியான ஒரு ஃப்ளேவர் எல்லாம் கொடுத்திருந்தாரு. சோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கும்போது இவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஓடுற மட்டன்றதுக்காக தான் இந்த மாதிரி கன்வே பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அர்ஜுனோட லுக் சீரியஸ்லி சொல்றேன், அந்த ரத்த கரையோட பார்க்கும்போது பங்கமா மாஸ்க் காட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. என் ஹெரால்டு தாஸ், ஆண்டனி தாஸ் அப்படின்ற மாதிரியான பேர்கள் எல்லாமே கிறிஸ்டின் பேர்களாவே இருக்குது. அப்படியே கட் பண்ணா லியோவும் இருக்காப்ல, லியோவும் கிறிஸ்டின் பேர்ல தான் வருது. இல்ல இவங்க எல்லாரும் ஒரே குடும்பத்துல இருக்கிற மாதிரியான விஷயத்தையும் ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் சம்பவம் பெருசா இருக்கும். அர்ஜுன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சிகரெட் ஃபேக்டரிக்குள்ளார ஒரு மாஸ் இருக்குதோ, என்ட்ரி இருக்குதோ, அதே மாதிரியான ஒரு மாசும் கெத்தும் தளபதி விஜய் அவர்களுக்கு லியோவா இருக்கிறதுனால உள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உள்ள இந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு கேரக்டர் லியோ அவர்கள் இருந்திருக்கணும், ஒரு மொமெண்ட்ல தான் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல போயிட்டு தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. சோ டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா உள்ள கார் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் காஷ்மீருக்கு. சோ அங்கேயுமே அந்த கார் எல்லாமே ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாதிரியான நம்பர் பிளேட் தான் இருக்கும். சோ அர்ஜுன் அவர்கள் வந்ததும் ஆந்திர பிரதேஷ். சோ இங்க காஷ்மீர்ல லியோவை தேடி வர்ற குரூப் வந்து இந்த குரூப் தான் வந்து இதுல கன்ஃபார்ம் ஆகுது. தளபதி விஜய் அவர்கள் அர்ஜுன் அவர்களுக்கும் சந்தேகத் அவர்களுக்கும் நேருக்கு நேரம் மோதிர மாதிரியான விஷயங்கள்லாம் தியேட்டர்ல தெரிக்கி விட போகிற மொமெண்டா இருக்குன்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் ஃபைனல் ஷாட்டா வந்து அர்ஜுன் அவர்கள் தம்ம வாயில வச்சுக்கிட்டு அவருடைய ட்ரேட்மார்க் டயலாகான தேரிக்கா அப்படின்ற மாதிரியான டயலாக் சொல்றாப்ல. லோகி அவர்கள் நல்ல ஃப்ரீடம் கொடுக்கறாரு, அவங்களுடைய ட்ரேட்மார்க் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ யாரையோ பார்த்து தான் இந்த விஷயத்த சொல்லணும். பின்னாடி பாபு ஆண்டனி வந்து கையை கட்டிட்டு நிக்கிற மொமெண்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு கையை கிட்ட தான் இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடந்து அர்ஜுன் அவர்கள் இந்த மாதிரியான டயலாக் சொல்றாரு அப்படின்ற மாதிரியும் தோணுது. அதுக்கப்புறமா வர அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி வைக்கிறாப்ல. ஒவ்வொரு ஆளுக்குமே இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தா படத்துல இருக்கிற எல்லா சீனுக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துடைய உச்சத்துல இருக்குது. சீரியஸ்லி இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வர படமா இருக்க போகுது. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எல்லாம் எடுத்துட்டு போக போறோம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. என்ன மாதிரியான ஒரு எண்டோட முடிக்க போறாருன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. எப்படா இந்த படம் வரப்போகுது, இன்னும் 2 மாசம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்றதுலயும் ரொம்ப ஆர்வமா இருக்குது பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் சிங்கிள் வருமா இல்ல டீசர் தான் விட போறாங்களா அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோகேஷ் அவர்கள் அவருடைய 100% ஃபிலிம்ன்றதுனால இந்த படத்துக்கு நிறைய ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு அவருடைய யூனிவர்ஸ்குள்ளார எக்கச்சக்கமான விஷயங்களை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்சியுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா இந்த படம் மஜாவா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிக்க போகுது. ஆல்ரெடி பான் இண்டியன்ல விக்ரம் படம் நல்லவே ஒரு ரீச்ல இருந்தது. கைதியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஹிந்தி சினிமாஸ்ல வரைக்கும் நல்ல ஒரு பேரும் வாங்கி இருக்குது. சோ இந்த மாதிரியான மொமெண்ட்ல இந்த எல்சியு எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸும் உள்ள வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு KGF எல்லாம் ஒரு பீட் பண்ண மாதிரியான RR எல்லாம் ஒரு பீட் பண்ற மாதிரியான ஒரு படமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோப் வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் சினிமாவில இருந்து போயிட்டு 1000 Crore Club போயிட்டு இணையதான்னு எனக்கு ஓவராலா இந்த ப்ரோமோ 40 செகண்டா இருந்தாலும் அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த ஹெரால்டுடைய ப்ரோமோ கட் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது, படத்துக்கு ஈகரா எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணி நானும் படுத்து தெரிஞ்சுப்பேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டூட் அஸ்வின்.